அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 7 தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்கினிக்காக பூதங்கள் தயாராகுதலும் பக்கம் 411 முதல் 419 வரை. தற்போதிருக்கும் மோசமான சூழ்நிலையில் பணக்காரர்கள் கருமிகளாய் இருப்பதற்கு பதிலாய் மூடத்தனமாய் வீண் செலவு செய்பவர்களாக இருப்பது நடுத்தர மற்றும் ஏழை மக்களுக்கு அதிகமான ஆதாயமானதாக இருக்கிறது. ஆடம்பரமாய் செலவு செய்ய வெள்ளத்தோல் உரளும் அவர்களது செல்வத்தில் ஒரு பகுதி அவர்களது கஜானாக்களில் உழன்று கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு இவர்கள் உபயோகப்படுத்தும் வைரங்களுக்காக சுரங்கத்தை தோண்டவும் அதை பட்டை தீட்டவும் நகைகளில் பதிக்கவும் வேண்டியிருக்கிறது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கானோர் தொழிலாளி என்ற பட்டியலிலாவது இடம்பெற வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே செல்வந்தர்கள் வீண் செலவும் ஆடம்பர செலவும் செய்யும் குறைபாடு உடையவர்களாக இருக்கவில்லை என்றால் இவர்களுக்கு இந்த தொழிலாளி என்கிற ஸ்தானம் கூட கிடைக்காது. இந்த காரணத்திற்காக பணக்காரரின் ஆடம்பரங்கள் அனைத்தையும் தர்ம காரியமாகவே உண்மையில் கருத வேண்டியிருக்கிறது. அப்படி அவர்கள் செய்வார்களாகில் அதேவித தவறான அபிப்பிராயத்தை சில நடுத்தர வர்க்கத்தினரும் பின்பற்ற ஆரம்பித்து தர்ம காரியங்களுக்காகவே என்று சொல்லிக் கொண்டு சபை கூடுகைகளில் விற்பனைகளையும் திருவிழாக்களையும் ஏற்படுத்திக் கொள்கின்றனர். அவர்களது செயல்களை நாம் நியாயப்படுத்தவில்லை. பொருளாதார நெருக்கடி இருக்கும் நேரத்தில் பணக்காரர்கள் செய்யும் வீண் ஆடம்பர செலவுகளானது ஏழைகளுக்காக அவர்கள் கொஞ்சம் கூட வருந்துகிறவர்களாக இல்லை என்பதை மறைமுகமாய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வியாபார முதலீட்டை தவிர வேறு எந்த வகையிலாவது அவர்கள் தர்ம காரியங்களை செய்ய நினைக்கும் போது தங்களது தினசரி வருமானத்தை விநியோகம் செய்வதற்கு ஒரு சிறு கூட்டமாக ஆணும் பெண்ணும் நிச்சயம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மிகவும் தேவைப்பட்டவருக்கு அது போய் சேரும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. ஏனெனில் சுயநலம் என்பது அவ்வளவு சர்வசாதாரணமாய் இருக்கிறது. ஆகவே அத்தனை அதிகமான பொருட்களை நேர்மையுடன் பகிர்ந்தளிக்க இவர்கள் சிலரை நம்ப வேண்டி இருக்கிறது. ஒரு கோடீஸ்வரி கூறுகிறார், ஏழைகளின் இருப்பிடத்தை கடந்து பிரயாணிக்கும் போது தன் வாகனத்தின் ஜன்னல்களில் கூட அவர்களை பார்ப்பதில்லையாம். ஏனெனில் அது தனது கண்களுக்கு அதிர்ச்சியூட்டுபவையாக இருக்கின்றவையாம். தனது நிலைமைக்கும் அந்த ஏழைகளின் நிலைமைக்கும் இருக்கும் ஏற்றத்தாழ்வு அவளது மனசாட்சியை உறுத்தாமல் இருப்பது நமக்கு ஆச்சரியமாகவே இருக்கிறது. தர்ம காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூட நேரமில்லாத அளவிற்கு ஆண்கள் தங்கள் தொழில் முதலீடுகளில் அத்தனை ஈடுபாட்டுடனும் பெண்கள் இது போன்ற காரியங்கள் தங்களுக்கு சற்றும் தகுதி வாய்ந்தது அல்ல என்று கருதும் நிலையிலும் இருக்கின்றனர். ஏனெனில் அருவருப்பான காட்சிகளையும் அருவருப்பான வாசனையையும் அருவருப்பான அவல ஓலங்களையும் சந்திக்க வேண்டியிருக்குமே. தற்போதிருக்கும் தங்கள் நிலைமையை காட்டிலும் சற்று நல்ல நிலைமையை ஏழைகள் வாஞ்சிக்கும் போது சுயநலமும் பெருமையும் சமூக வேலைகளும் சில கோட்பாடுகளும் அநேக பலன்களை தடுத்து விடுகிறது. யாரோ ஒருவர் சொன்னது போல் மனிதனுடைய பலவீனத்தினால் தொடப்பட்டதினாலே நமது கர்த்தர் நன்மைகளை செய்தவராய் சுற்றி திரிந்தார். இவ்வித ஆலோசனைகளை வழங்குவதன் மூலம் வறுமை கோட்டில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். பணக்காரருடைய சுயநலமான ஆடம்பர வீண் செலவினங்களை எந்த விதத்திலும் நம்மால் நியாயப்படுத்த இயலாது. அது தவறு. தேவன் அதை தவறு என்று கண்டிக்கிறார். யாக்கோபு 5:5. ஆனால் இரண்டு நிறைந்த இந்த கேள்விகளின் பிற பக்கங்களை பார்க்கும் போது நமது மனம் ஒரு சமநிலைக்கு வருகிறது. இவ்வுலகத்தின் அதிபதியானவன் தன் முழு திறமையாலும் குருடாக்கி விடப்பட்டவர்கள் மீதும் தேவனிடத்திலிருந்து கடுமையான தண்டனைகளையும் நிந்தனைகளையும் பெறப்போகிறவர்கள் மீதும் தீர்ப்பானது மிகவும் தீர்க்கமாகவும் மனதுருக்கமாகவும் மிகவும் மென்மையானதாகவும் இருக்கும். அதே விதத்தில் தவறான வழியில் சில காரியங்களை நியாயப்படுத்துவதில் இவ்வுலகத்தில் அதிபதி பிசாசு ஏழைகளையும் ஒரு விதத்தில் குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆகவே பிசாசானவன்
இரு பக்கத்தாரையும் ஒரு மாபெரும் யுத்தத்திற்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றான். ஆனால் வெகு சிலரது கரத்தில் மட்டும்தான் தற்காலத்தில் செல்வம் குவிவதை குறித்து சிலர் மனம் வருந்துவதை கூட நாம் கண்ட போதிலும், சில பணக்காரர்கள் அதிலும் சுமாரான பணக்காரர்கள் மிகவும் தர்ம சிந்தையுடன் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் அவர்கள் எல்லோரையும் கட்டுப்படுத்தும் அதே சட்டத்திற்குட்பட்டே செல்வத்தை சம்பாதிக்கிறதாக கூறுகின்றனர். அதே சமயம் ஏழைகளுக்கு பெருந்தன்மை மிகவும் குறைவு என்கிற வாதம் உண்மையாக இருக்கிறது. மேலும் சில பணக்காரர்களை காட்டிலும் ஏழைகள் நியாயத்தை செயல்படுத்துவதில் தாழ்ந்தவராகவும் இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இடமாற்றம் செய்யப்பட்டால் பணக்காரரை விட ஏழைகள் மிகவும் பிடிவாதமும் கடுமையானவர்களுமாய் இருப்பார்கள். ஆனாலும் கூட சோசியலிசம் என்ற நோக்கத்தில் பார்க்கும்போது செல்வந்தர்களை இந்த விஷயத்தில் கர்த்தர் நியாய தீர்ப்புக்கு அழைக்கிறார். ஏனெனில் இந்த நாட்களில் நடைமுறைப்படுத்தும் மிகவும் பாரபட்சமற்ற மிகவும் பெருந்தன்மையானதொரு திட்டத்தை அவர்களாகவே நாடவில்லை. சமுதாயத்தின் கடமை என்று பார்க்கும்போது இயற்கை வளங்களையும் நிலம் நீர் காற்று வாயுக்களையும் எந்த தடையும் இன்றி ஆண்டு கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்ற விஷயத்தை குறித்த அநேக ஜனங்களின் கண்ணோட்டத்தை பார்க்கும் போது, அல்லது இவைகளின் ஏகபோக உரிமை தனிப்பட்ட ஒருவரின் உரிமையாகி போய் இந்த உரிமையில் பங்கில்லாதவர்களுக்கு தினசரி உழைப்பதற்கும் கூட வாய்ப்புகள் கிடைக்க எதிர்பார்க்க வேண்டியிருக்கும் போது யாரோ ஒருவர் கூறியதிலிருந்து ஒரு பகுதியை தருகிறோம். உண்மை வாழ்க்கையில் மிகவும் பரிதாபகரமான நிகழ்ச்சி என்று சில சமயங்களில் பத்திரிகைகளில் கூறப்படுவதை காட்டிலும் நியூயார்க் புரூக்ளினில் வசிக்கும் எந்த பள்ளி ஆசிரியரும் ஒப்புக்கொள்ளும் ஒரு பகுதியை கீழே காணலாம். நியூயார்க் நகரத்தின் மிகவும் வறுமை நிறைந்த கிழக்கு பகுதியிலிருந்து சிறார் பள்ளியில் சிறுமி ஒருத்தி படித்து வந்தாள். சமீபத்தில் ஒரு நாள் அவள் மிகவும் மெல்லிய உடை அணிந்திருந்தபடியால் அந்த கடும் குளிரால் பாதிக்கப்பட்டவளாய் சில்லிட்டு போய் வந்திருந்தாள். அந்த பள்ளியின் கதகதப்பான அறைக்குள் சிறிது நேரம் தங்கி சற்று குளிர் அடங்கிய பின் மிகவும் ஆர்வத்தோடு தன் ஆசிரியையின் முகத்தை பார்த்து, "மிஸ், நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்களா?" "ஏன் அப்படி கேட்கிறாய்?" "ஆம், நான் நேசிக்கிறேன்." என்றார் ஆசிரியை. "அப்படியா? ஆனால் நான் நேசிக்கவில்லை" என்று மிகவும் நிதானமாய் கூறிவிட்டு சட்டென்று தீர்க்கமாயும் கடுமையாயும் "நான் தேவனை வெறுக்கிறேன்" என்றால், "தேவனை நேசிப்பதுதான் மிகவும் சரி" என்று எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு கற்றுத்தரும் அந்த ஆசிரியைக்கு தன்னுடைய மாணவி, அதுவும் இத்தனை சிறிய பெண்ணிடமிருந்து வித்தியாசமான இந்த பதிலை எதிர்பார்க்காததினால் ஏன் இப்படி கூறினாள் என்று விளக்கம் கேட்டபோது சிறுமி கூறுகிறாள், "தேவன் குளிர்காற்றை வீச செய்கிறார். ஆனால் எனக்கு அதிலிருந்து பாதுகாக்க சரியான உடை இல்லை. பனியை அவரே உண்டாக்குகிறார். என்னுடைய காலணிகளில் கிழிந்த ஓட்டைகள் இருக்கிறது. அது என்னை உறைய செய்கிறது. எங்கள் வீட்டிலோ அனல் மூட்ட தனல் இல்லை. நம்மை பசியறிய செய்கிறார். என் தாயிடம் எங்களுக்கு உணவளிக்க ரொட்டியும் இல்லை." இதற்கு விமர்சனம் எழுதுகின்றனர். இந்த பூமியில் உள்ள தன் பிள்ளைகளுக்கென தேவன் கொடுத்திருக்கும் இயற்கை வளங்கள் மிக மிக ஏராளம் என்று நாம் எண்ணுவோமே ஆகில், இந்த கதையை படித்த பின் இந்த கள்ளம் கபடமற்ற சிறுமியினை போலவே தேவனிடத்தில் ஏழ்மையின் அவலங்களை குறித்து முறையிட நாமும் கூட பணக்காரருடைய திருப்திகரமான வாழ்வை குறித்து பக்தியற்றவர்களாய் பொறுமையின்றி பேசிவிடுவோம். சுயநலம் என்பது இவ்வுலகத்தின் குணமாக இருக்கிறபடியால் எப்படி இருப்பினும் கூட இவ்வுலகத்திடமிருந்து அதிகமாய் எதையும் எதிர்பார்க்க இயலாது. கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் அநேக செல்வந்தர்களை நாம் கேள்வியுடன் பார்க்கும்படி ஏராளமான காரணங்கள் உண்டு. இப்படிப்பட்ட கிறிஸ்தவ செல்வந்தர்கள் தங்கள் வாழ்வையோ அல்லது அவர்களது செல்வத்தையோ நற்செய்தியின் ஊழியத்திற்கு என்று அர்ப்பணிக்கவில்லை, அல்லது குறைந்தபட்சம் நிலையற்ற இந்த மனுக்குல நலனுக்காக கூட அவர்கள் அதனை அர்ப்பணிக்கவில்லை. உண்மையில் சுவிசேஷ பணிகளுக்கே முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை.
அதற்காகவே நமது எல்லா நேரத்தையும் திறமையையும் செல்வாக்கையும் இன்னும் உடைமைகள் யாவையும் கொடுக்க வேண்டும். ஆனால் இவை யாவும் பார்வைக்கு மறைக்கப்பட்டு தவறான கருத்துக்களினாலும் தவறான போதனைகளினாலும் இருதயங்கள் முடக்கப்பட்டு விட்டன. வீழ்ந்து போன தன் சக சிருஷ்டிகளின் சமுதாய மேம்பாடு, நகர ஒழுங்கமைப்பு என்று ஒழுங்கான அநேக நல்ல காரியங்களை செய்ய ஜீவபலியாய் அர்ப்பணித்தவர்களது இதயம் நிச்சயம் இடம் கொடுத்திருக்கும். ஆனால் வெகு சிலரே இவ்விதமான காரியங்களில் தங்களை உண்மையிலேயே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அப்படி செய்கிறவர்கள் பெரும்பாலும் ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தாருமே. செல்வந்தர்கள் இந்த பட்டியலில் சிலரும் கோடீஸ்வரர்களில் வெகு சிலருமே இருக்கின்றனர். ஒருவேளை கிறிஸ்துவுக்கு இருந்த அதே விதமான எண்ணத்தினை இவ்வுலகத்தின் மீது கோடீஸ்வரரில் சிலர் பெற்றிருப்பார்களே ஆகில் தங்களது சொந்த பணம், பொருளாதார திறமைகள் ஆகியவற்றின் மூலம் தக்க நேரத்தில் தகுதியான உதவி செய்வதில் சந்தோஷப்படுவார்கள். இப்படி இருப்பார்களேயானால் சமுதாய சீர்திருத்தத்தில் ஒரு வருட காலத்தில் எவ்வளவோ முன்னேற்றத்தை காட்ட முடியும். கூட்டுறவு சங்கங்களுக்கும் ஸ்தாபனங்களுக்கும் அனுமதிக்கப்பட்ட பொது ஓட்டுரிமைகள் பொதுமக்களின் நலனுக்கு என்று கூறிக்கொண்டு எப்படி தடை செய்யப்படவோ அல்லது நீக்கப்படவோ முடியும்? வன்மையான சட்டங்கள் சீர்திருத்தப்பட்டு பொதுமக்களின் நலனை கருதும் பொதுவான திட்டங்கள் வரையப்பட்டு பாதுகாக்கப்பட்டு பொருளாதார அரசியல் அமைப்புகளுக்கு சற்று குறைவான அதிகாரங்கள் அளிக்கப்பட்டு பொதுமக்களின் நலனுக்கு எதிராய் எப்படி செயல்பட முடியும்? ஆனால் செல்வத்தின் உபயோகம் இத்தனை நன்மையானதாக இருக்கும்படி எதிர்பார்ப்பது அவ்வளவு நியாயமானதல்ல. ஏனெனில் கிறிஸ்தவத்தை குறித்து எத்தனையோ செல்வந்தர்கள் பறைசாற்றினாலும் கூட உலகத்தில் மீதமுள்ளவர்களைப் போலவே இவர்களுக்கும் கூட உண்மையான கிறிஸ்தவத்தை குறித்தோ இயேசுவை தன் சொந்த மீட்பராக விசுவாசிக்கவோ அல்லது கிறிஸ்துவின் சேவைக்காக தனக்குண்டான திறமைகள் யாவையும் முழுமையாய் தியாகம் செய்யவோ தெரியாது. கிறிஸ்தவர் என்ற கூட்டத்தாராய் இருக்க அவர்கள் விரும்புகிறார்கள். ஏனெனில் இதைவிட விக்கிரக ஆராதனைக்காரராகவோ அல்லது யூதராகவோ குறிப்பிடப்படுவதை விரும்பவில்லை. ஏனெனில் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காலத்தில் அவரது போதனைகள் மிகவும் பிரபலமாக இருந்தது போல தற்போது இல்லாத போதிலும் கூட கிறிஸ்து என்ற பெயர் தற்காலத்தில் மிகவும் பிரபலமாய் இருக்கின்றது. மெய்யாகவே தேவ வசனம் உறுதியாய் கூறுகிறபடி மாபெரும் மனிதரோ செல்வந்தரோ அல்லது ஞானிகளோ தமது ராஜ்யத்தில் உடன் பங்காளிகளாய் இருக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை. ஆனால் அதற்கு மாறாய் ஏழைகளும் இவ்வுலகத்தின் பார்வைக்கும் ஞானத்துக்கும் தகுதியில்லை என்று நிராகரிக்கப்பட்டவர்களையே முதலாவதாக தேவன் தெரிந்தார். எத்தனை கஷ்டப்பட்டாலும் செல்வந்தர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாகும். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் மூசியின் காதில் ஒட்டகமானது நுழைவது எளிதாயிருக்கும். மத்தேயு 19 அதிகாரம் 23-24 வசனங்கள். மூசியின் காது என்ற சொல் பண்டைய நகரத்தின் கோட்டையின் வாயிலில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நுழைவு வாயிலின் பெயராகும். இது சூரிய அஸ்தமனத்துக்கு பின் பெரிய வாயில் அடைக்கப்படும் போது எதிரிகளின் தாக்குதலுக்கு அன்றி வெளியே சென்றவர்கள் பட்டணத்திற்குள் வருவதற்கென திறந்துவிடப்படும் ஒரு சிறிய வாயிலின் பெயராகும். வியாபாரிகள் ஒட்டகங்களின் மீது சரக்குகளை ஏற்றி வரும்போது அதில் நுழைவது மிகவும் கடினமாகும். தனது சரக்குகளை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு கால்களை தரை மட்டும் தாழ்த்தி கஷ்டப்பட்டு குனிந்து நடந்தாலொழிய இந்த வாயிலில் ஒட்டகம் நுழைவது கடினம். அப்படி ஒருவேளை நுழைந்தாலும் அந்த ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிதானதல்ல. ஆகவே செல்வந்தர்கள் தங்கள் நேர்த்திமைகளை இறக்கி வைத்துவிட்டு தங்களுக்காக தேவன் கொடுக்கும் அழைப்பையும் பணிவுடன் ஏற்று அப்படி வரும்போது பரலோக ராஜ்யத்தில் தங்களுக்கு ஒரு இடம் உண்டு என்ற நிச்சயத்துடன் வர வேண்டும் என்பதை விளக்கவே இப்படி கூறப்பட்டுள்ளது. ஆனால் ஐயோ, இந்த பரிதாபமான செல்வந்தர்கள் மிகவும் பயங்கரமான அனுபவத்துக்குள் கடந்து செல்ல வேண்டியிருக்கும். வரப்போகும் ராஜ்யத்தின் மகிமை மற்றும் மேன்மைக்கும் செல்வமானது ஒரு தடையாக இருப்பதோடு இந்த உலகத்திலும் கூட செல்வத்தின் அனுகூலங்கள் மிகவும் நிலையற்ற குறுகிய காலத்திற்கே உரியதாகவும் இருக்கும்.
ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். அப்படிப்பட்ட செல்வந்தரின் அழுகையும் கூக்குரலும் வெகு சீக்கிரத்தில் கேட்கப் போகிறது. மேலும் இந்த காரியத்தை அறிந்ததின் நிமித்தம் பொறாமை பேராசை யாவும் எல்லா இருதயங்களிலிருந்தும் அகற்றப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பரிதாபகரமான செல்வந்தர்கள் மீது மன இரக்கம் பொங்க வேண்டும். இப்படிப்பட்ட மன இரக்கம் தேவனுடைய தீர்ப்புக்கு போட்டியாகவோ அல்லது தீர்ப்பினை திருத்தி அமைக்கும் எண்ணமுடையதாகவோ இருக்காமல் அவரது ஞானத்தையும் நன்மைகளையும் உணர்ந்து கொண்டு அழுகை மற்றும் கூக்குரலின் மூலம் அன்பையும் நீதியையும் காண கண்களை திறந்து இருதயங்களை திருத்துவதாய் இருக்க வேண்டும். இது ஏழை பணக்காரர் யாவருக்கும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். ஆனால் செல்வந்தர்கள் மீது சற்று கடுமையாக இருக்கும், ஏனெனில் அவர்களது மனமாற்ற நிலைமையானது மிகவும் அதிகப்படியாகவும் அதிக தீவிரமானதாகவும் இருக்கும். ஆனால் இந்த செல்வ செழிப்பையும் காரியங்களையும் மாற்றி அமைப்பதற்கான நிலைமை ஏன் மிகவும் சாதகமான ஒன்றாய் இல்லை? ஏனெனில் இந்த உலகமானது அன்பு எனும் ராஜரீக சட்டத்தின் கீழ் ஆளப்படாமல் சுயநலம் துன்மார்க்கம் என்கிற சட்டத்தால் ஆளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதியான சுயாதீனத்தோடு இணைந்த சுயநலம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 419 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.